ஒரே கல்லில் மூன்று மாங்காய். தமிழ் தேசத்தில் பூர்வ காலத்தில் ஆரிய கூத்து எப்படி சம்ஸ்கிருதம் தமிழ் இரண்டையும் இணைத்து தருவதாக இருந்திருக்கலாம். இப்போது ஒன்றிடம் மட்டும் அதிப்பிரியம், மற்றதிடம் தீவிர துவேஷம் என்று இருக்கிற துர்பாகிய ஸ்தித்தியில் அந்த ஆரிய கூத்தை யாராவது ரிவைவ் பண்ண மாட்டார்களா என்று இருக்கிறது. டான்ஸ் டிராமா, அதுவும் கதகளி மாதிரி நூதன வேஷத்திலே என்றால் நிச்சயமாக ஜனங்களை ஆகர்ஷிக்கும். அந்த கவர்ச்சிக்காகவே ரெண்டு பாஷா ஞானமும் சம்பாதித்து கொள்ள தோன்றும். இதிலிருந்து தன்னால் பேதமும் துவேஷமும் போய்விடும். டிராமாவின் கதையும் கண்ணா பின்னா சோசியல் தீம்களாக இல்லாமல் தெய்வபரமாக இருப்பதால் ஆத்மாவை உசத்தி கொள்ளவும் உபாயமாய் இருக்கும். நல்ல கலை அழகோடு பொழுதுபோக்குக்கு பொழுதுபோக்கு, தெய்வபரமான சிந்தனை சிந்தனை பாஷை பிணக்கு போவது, இப்படி ஒரே கல்லில் இரண்டில்லை மூன்று மாங்காய். ராஜராஜன் பெரிய கோவிலில் தினமும் ஆரிய கூத்து தமிழ் கூத்து ரெண்டும் நடக்கும்படி ஏற்பாடு செய்திருந்தான். இப்போது அவனுக்கு விழா எடுக்கிறவர்கள் இதற்கு புத்துயிர் தர ஏதாவது பண்ணினால் இந்த தெய்வ தமிழ் நாட்டை பீடித்து களங்கப்படுத்தி வருகிற வேதம் போவதற்கு ஒரு வழி கோலியதாக இருக்கும்.